ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீர்த்தி பாண்டியன் மற்றும் அசோக் செல்வன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து திருமணமாச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவங்க வந்து ஹனிமூனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்ன ஃபோட்டோ, என்ன மாதிரியான விஷயங்களுக்காக அங்கே போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்லாம் அங்கே அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகரும் தயாரிப்பாளருமாக இருக்கக்கூடிய அருண் பாண்டியன் அவர்களோட மூணாவது மகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி பாண்டியன். இவர் வந்து ஒரு சில படங்களில் மட்டும்தான் வந்து நடிச்சிருந்திருக்காங்க, அதுலேயும் தன்னோட போல்டான நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க. ஸோ கீர்த்தி பாண்டியன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் டஸ்கியாக ஒல்லியாக இருக்காங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் எப்படி இவர் கிடச்சாரு அசோக் செல்வன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அசோக் செல்வன் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆன டைமில் கூட பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி அசோக் செல்வன் இவங்களுக்கு ஓகே பண்ணாங்க, அதுவும் லவ் மேரேஜ் வேற, லவ் பண்ணி அரேஞ்ச், இதெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ரசிகைகள் பார்த்திங்க அப்படின்னா அசோக் செல்வன்கிட்ட வந்து அவர் போடக்கூடிய போஸ்டெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம கீர்த்தி பாண்டியன் அவர்களை எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்தாங்க. இப்போ இந்த சூழலில் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் வந்து கீர்த்தி பாண்டியன் மற்றும் அசோக் செல்வன் ரெண்டு பேரும் இணைஞ்சு சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மூலியமாக தான் வந்து காதல் மலர்ந்திருக்கு அப்படின்னே தெரிய வந்திருக்கு. அதற்கப்புறமா ரெண்டு வீட்லேயும் பேசி சம்மதத்தோட சமீபத்தில் திருமணமும் நடந்தது. இந்த புதுமண தம்பதியினர் பார்த்திங்க அப்படின்னா பாரிஸுக்கு ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹனிமூன் பாரிஸுக்கு போயிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஒரு ஹனிமூன் ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி பாண்டியன் அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க, அது அவங்க சோஷியல் மீடியா. ஆனால் முதல் முதலாக தங்களோட ஹனிமூன் ஃபோட்டோவை வந்து வெளியிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தநாள் கொண்டாடும் அசோக் செல்வனுக்கு வந்து உருக்கமான வாழ்த்து பதிவையும் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க கீர்த்தி பாண்டியன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வன் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே க்ளோஸாக கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோட்டோவில் அவங்களுக்கு பேக் சைடில் வந்து அப்படியே அழகான ஒரு வானவில், அதாவது ரெயின்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமாக அழகாக இருக்குது பிரமிப்பாக. அதோட பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் நின்று அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜோடி வந்து ரொம்ப வித்தியாசமான ஜோடியா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரசிகர்கள்லாம் எக்கச்சக்கமான கமெண்ட் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களோட திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா, அதாவது செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்பவே எளிமையான முறையில் இயற்கையோட இணைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்ணில் அழகாக வச்சு ஒரு செட்டு போட்டு, அதுவும் அழகாக பிரம்மாண்டமாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு செட்டு போட்டு பயங்கரமாக வந்து இவங்களோட கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட ஹனிமூன் வந்து பாரிஸில் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் தான் இந்த ஜோடி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஜோடி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களோட ரசிகர்களுக்கும் வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜோடிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி பாண்டியன் தன்னோட காதல் கணவருக்கு வாழ்த்து பதிவையும் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் தான் எனக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், உங்கள் அன்பு மகிழ்ச்சியும் நம்ம சுற்றி எப்போவுமே இருக்கக்கூடிய இயற்கையில் வந்து ஒன்றிணைஞ்சு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பெரிய மனசுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடைவீங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கத்தோட அழகான ஒரு கோட்ஸையும் போட்டிருக்காங்க கீர்த்தி பாண்டியன். இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.